Silhouettes of you are like a thought. Never really know just what you want. With you, I don't ever feel calm. I could feel the sweat inside my palms. Play with me like cats and a string. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து எங்கேருந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹனூஸ் ஃபுட்டி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கிளவுட் கிச்சன்லேருந்து தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். தொடர்ந்து பக்கெட் பிரியாணியே போட்டுட்ருக்கீங்க, போரிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கிளவுட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. பிரியாணிலே வந்து வெரைட்டியான பிரியாணி இருக்குது. நம்ம நிறைய சவுத் இந்தியன் பிரியாணி தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து மந்தி பிரியாணி இருக்குது, ஹைதராபாடி பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி இருக்குது. இதுவும் பிரியாணியா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லா ஸ்டார்டர்லேருந்து எல்லாமே வந்து இவங்ககிட்ட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நான் வந்து சில இதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன், பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சில ஸ்டார்டர்ஸும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத எடுத்து வைக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அவங்களோட இந்த மந்தி பிரியாணி பக்கெட். இது வந்து 3 to 4 பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்தி பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இதுதான். அப்புறம் உள்ளே வேறு என்ன இருக்குது? இந்த மந்தி பிரியாணிக்கு வந்து இந்த ரோஸ் மில்க் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 4 ரோஸ் மில்க் வந்துருக்கு, நான் வந்து 3 வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ ஒன்று மட்டும் இங்கே வச்சுருக்கேன், சரி எல்லாமே சில்லுன்னு ஆறிட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாஸ் இருக்குது, மைனஸ் இதெல்லாம் இருக்குது, அந்த இதில் என்ன இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சிடலாம் நம்ம. அப்புறம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். பேக்கிங்லாம் ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா ஒரு ஈஸியான பேக்கி ஓப்பனிங். அதே மாதிரி நல்லா அட்டை பாக்ஸில் நல்லா ரிச் இதில் அப்படி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஷ்யூவும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் கூட வச்சுருக்காங்களே. வா, வெல்கம் மெசேஜ், ஒரு க்ரீட்டிங் கூட கொடுத்துருக்காங்க, சூப்பர் இல்லையா? என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸோ கிளாட் வெல்கம் யூ ஒன்ஸ் அகெயின்ஸ்ட் இன் யுவர் மிட்ஸ்ட் அப்படின்னு போட்டு வார்ம் வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்கு உள்ள. வெரி நைஸ். நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஏய் மேகி, தள்ளி போ. ஓகே, ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது? வாவ், மீன் பொழிச்சது, ஐயோ என்னோட ஃபேவரேட். நல்ல பேக்கிங்க, நல்ல நீட்டான பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உள்ளே வந்து சில்வர் கவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழையில் போட்டு அந்த மீன் பொழிச்சதை வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து அந்த சில்வர் கவரோடையே எடுத்து வச்சிடலாமா? ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? வந்து சிக்கன், சிக்கன் பப்பு மாதிரி. ஸோ கூட வந்து அந்த ஆனியன் இந்த இதெல்லாம் வெங்காயத்தடெல்லாம் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. இதை அடுத்த பாக்ஸ். வா, இது என்னது? வடை மாதிரியும் இல்லை, கட்லட் மாதிரி இருக்குது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இந்த ஆக்சுவலாக இந்த சில்வர் பேப்பரில் வச்சா தான் அந்த ஹீட்டு போகாமல் இருக்கும், அதனால் நான் அப்படியே வச்சிடுறேன். அண்ட் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓ, ப்ரான், சி த ப்ரான் எப்படி கொட்டிடலாம். ஸோ ஸ்டார்டட் எல்லாமே நான் வந்து கொட்டிட்டேன். ஸோ ஒரு 3 ஸ்டார்டட் வந்து இருக்குது, இன்னும் வெரைட்டியாக அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பார்பிக்யூவில் சாப்பிட்றது, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற எல்லாமே வந்து இவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த மந்தி பிரியாணி வந்து வீக்கெண்டில் தான் கிடைக்குமா? ஸோ இப்போ நமக்காக வந்து வீக் டேஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வீக்கெண்டில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா பிஃபோராக, 1 day பிஃபோராக வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். இது வந்து 3 to 4 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் இந்த பிரியாணி. ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் ஆயிடுச்சியா? ஐயா, அதுக்கு மேலே ஒரு சில்வர் கவர். ஓ, கொட்டலாமா? நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த மந்தியெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இது என்னது? ஏதோ உருண்டையாக இருக்குது, அது ஏதோ லெமன் மாதிரி இருக்குது. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, எல்லாம் முந்திரி, எல்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருக்கு.
ஸோ ஆக்சுவலாக இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தெரியும். நான் வந்து என்னன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து கேட்டு வாங்கினேன். ஸோ நிறைய வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இருக்கும். ஆனால் மூணு டு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு அந்த பக்கெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மந்தி பிரியாணி இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டைல் என்னன்னா இவங்ககிட்ட ஹைதராபாடி பிரியாணி, அதுவும் இவங்ககிட்ட இருக்குது. பேக்கிங்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா சில்வர் கவர் சுற்றி. ஸோ சிங்கிள் பேக் இது. இந்த மாதிரி ஹைதராபாடி பிரியாணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். என்ன மேடம் எல்லாமே வெளியூர் உணவுகளாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. சவுத் இண்டியன் பிரியாணியும் இருக்குது இவங்கக்கிட்ட. எல்லா பிரியாணியுமே வந்து இப்போது மண்டே டு ஃப்ரைடே வரையும் இந்த ஹைதராபாடி பிரியாணி, சவுத் இண்டியன் பிரியாணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். இந்த மந்தி பிரியாணி மட்டும் வந்து வீக்கெண்டில் கிடைக்கும். ஆனால் ஒன் டே பிஃபோராக வந்து நீங்கள் பக்கெட் வேணும்னா ஆர்டர் கொடுத்துக்கணும். இந்த பிரியாணி இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் அன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட இன்ஸ்டா ஐடி நீங்கள் பாருங்கள், ஹனூஸ் ஃபுட்டி வேர்ல்டுன்னு அடிச்சிங்கன்னா தெரியும். நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் என்னென்ன ஃபுட்டு இந்த மாதிரி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி இப்போ நம்ம வந்து டேஸ்ட் தான் பார்க்கணும், டேஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். மீன் பொழிச்சதை வந்து கட் பண்ணவே இல்லை. ஓ, மீன் பொழிச்சதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அது மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படா, பயங்கரமாக ஆயில்லாம் ஊற்றி சமத்தியாக பண்ணியிருக்காங்களே. ஐயோ, எப்படிக்கா இருக்குன்னே தெரியலையே. மீன் மீனம்மா எங்கம்மா இருக்க. அப்பா, ஒரு வழியாக வந்து இந்த மீன் பொழிச்சதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. தக 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 தகன்ருக்கு. ஓகே, நம்ம ஒரு வழியாக வந்து எல்லாரையும் வந்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டேன். இது வந்து சிக்கன் சீஸ் டோனட்ஸா. ஸோ அதுதான் அப்படி. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து என்ன வருதுன்னு பார்ப்போமா. ஆ, சிக்கன் சீஸ் டோனட்ஸ் பார்க்க எனக்கு வந்து நம்ம ஊர் கோலா உருண்டை மாதிரியே இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். சரி நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம மந்தி பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு. மந்தி பிரியாணியில் இது வைக்கலன்னா எப்படி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கன் டோனட்ஸ் ஆல்ரெடி பிச்சு வச்சிட்டோம். ஸோ இது எப்படி பார்க்கலாமா. சிக்கன் சீஸ் டோனட்ஸா, இது வந்து கோலா உண்ட மாதிரியே இருக்கு எனக்கு சாப்பிட. ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து சிக்கன் சீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா ஆனியன்லாம் போட்டு. நல்லா இருக்கு ஆனால் டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. அந்த மந்தி பிரியாணிக்குள்ளே போடலாமா. ஸோ இது எப்படின்னா அந்த அந்த மந்தி பிரியாணிக்கு உண்டான அந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் சாப்பிடும் பொழுது இந்த கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த சிக்கனோடு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மம்மியோட சிக்கன் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் வருது. பட் இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மந்தி பிரியாணிக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க, அது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து தயிர் ஆனியன் வச்சே வந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது வந்து அந்த ஹைதராபாடி பிரியாணிக்காக வந்தது தயிர் ஆனியன். இருந்தாலும் நம்ம வந்து பிரியாணினாலே தயிர் ஆனியன் தானே. தயிர் ஆனியன் வச்சு மந்தி பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்குது. அதனால ஸ்டார்டரில் வந்து ப்ரான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ரான் அண்ட் சிக்கன் லாலிபாப். ஸோ உங்களோட சிக்கன் லாலிபாப்பே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் மசாலா பொடவு, அந்த 65 மசாலா இல்லாமல் அந்த ஒரு டேஸ்ட் வந்து அந்த வீட்டு மசாலா டேஸ்ட்டு தான். ஓகே, நம்ம அடுத்து ஹைதராபாடி பிரியாணி டேஸ்ட் பார்க்கலாமா. இது வந்து ஒரிஜினல் ஹைதராபாடி பிரியாணி. இது வந்து மட்டன். ஆ,
ஒரிஜினல் ஹைதராபாதி பிரியாணி இப்படி தான் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு வாசனை அது வந்து அப்படியே தெரியுது. ராவா, ஐயோ மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது, புட்ட உடனே வந்துடுச்சு. வாவ். ஸோ ஒரிஜினலாக ஹைதராபாடியில் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஹைதராபாத் பிரியாணி பார்த்துருப்பீங்க, ஒரிஜினல் இந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு. ஸோ எங்கள்கிட்ட பிரியாணி மட்டும் கிடையாது, நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிஃபோராக கால் பண்ணுறேங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அடுத்து கேரளா மீன் பொழிச்சது, எல்லா ஸ்டேட்டு உணவுகளும் வந்துருச்சிங்க. அப்பா எங்கே எப்படி தொடர்றதுனே தெரில, மீன் எங்கே இருக்குன்னு தெரில. ஆ கிடச்சிருச்சு, ஐயோ பெரிய முள்ளாக வருது. இந்த கறி மீன் சூப்பராக இருக்குது. நார்மலாக மீன் பொழிச்சது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது இது ஒரு மாதிரி டேஸ்ட். இவங்க வந்து இந்த மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்க விதம் வந்து என்னென்னா ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹோட்டல் ஸ்டைல் கிடையாது. ஸோ நல்லா ஒரு வீட்டு மசாலா அந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் ஹைதராபாதி பிரியாணி. நான் ஹைதராபாதி பிரியாணி நிறைய சாப்பிட்டேன், அது ஹைதராபாதி பிரியாணி கிடையாது, இதுதான் ஒரிஜினல் ஹைதராபாதி பிரியாணி. அண்ட் வந்து இதுக்கெல்லாம் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்குது. நம்ம வந்து டோனட்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இருக்குது. அண்ட் இந்த மந்தி பிரியாணி கூட ரோஸ் மில்க்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக மந்தி பிரியாணிக்கு வந்து ரோஸ் மில்க் கொடுத்தாங்க இல்லையா, அதை குடித்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பா எல்லாமே ஹோம்மேடு. அந்த ரோஸ் மில்க் டேஸ்ட்டு கடையில் குடிக்கிற அந்த ரோஸ் மில்க்கு வேறு மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு ஹோம்மேட் டேஸ்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டேன், மைனஸை மட்டும் விட்டுட்டேன். சிக்கனோட வந்து மைனஸை வந்து டிப் பண்ணி சாப்பிட்லன்னா எப்படி? அப்போ தான் வந்து அது முழுமை பெறும். ஆனால் இது கூட இருக்குது, இந்த டோனஸ்க்கு கூட மைனஸில் ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட இன்ஸ்டா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட்டு இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்டில் இருக்குது. நீங்கள் நேரடியாக அங்கே போய் டேக் அவே கூட எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பேஜில் நீங்கள் வந்து அவங்க என்னெல்லாம் ஃபுட் போடுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸான பிரியாணி மண்டே டு ஃப்ரைடே வரையுமே வந்து சவுத் இந்தியன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே போகுது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து ஒரு க்ளவுட் கிச்சனில் சாப்பிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளவுட் கிச்சன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட மறந்துடாதீங்க.